இடியாப்பம் அதுக்கு வந்து அரிசி மாவு இட்லிக்கு போடுற அரிசி மாவே எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். 1/2 கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பூ போட்டால் தான் நமக்கு வந்து அந்த இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இட்லி சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளால இடியாப்ப அந்த மிஷினில் போட்டு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை வேக வச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி நான் 2 தட்டு ஊற்றிடுறேன். ஊற்றி வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை ஊட்டிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ அந்த இட்லி வெந்துருச்சுன்னா அதை புளியறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த இடியாப்பு தட்டில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். இதில் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன், தடவி எடுத்திருக்கேன். இதை என்னோடய இடியாப்பு மிஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வாங்கிக்கோங்க. இதை இப்படி உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அந்த வெந்த இட்லி இதுக்குள்ளே போட்டு இதை எப்படி புளியுறதுன்னு நான் காட்டுறேன். இப்படி அந்த இடியாப்பு மாவு இப்படி தான் இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இதை சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது வர ஆரம்பிச்சிடும். சுட சுடவே இருக்கிறப்ப பிழிஞ்சிருங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நான் துணி போட்டு சுற்றிருக்கேன், காரணம் ரொம்ப சுடுதுங்கிறனால. தேங்காய் பூ போட்டனால நம்மளால் சுத்த முடியல, இல்லைன்னா சுத்த முடியாது. இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் அந்த மிஷினில் போட்டு இடியாப்பம் மாவை, வெந்த இடியாப்பம் மாவை இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்துக்கு இப்போது எக் கறி பண்ணலாம். இதுக்கு வந்து 4 எக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தக்காளி, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், மல்லித்தூள், மிளகாத்தூள், இதுதான் இதுக்கு தேவையானது. அது போக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கிட்டு லைட்டாக மல்லித்தூள் போட்டுட்டு நம்ம எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி முட்டையை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஜஸ்ட் குக் ஆனதும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்ல ஒரு பாதி வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள் தக்காளியோட 1/2 கூப் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரு, தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா போடுறதுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இதுக்கு நான் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாங்க. இது பாருங்கள் பச்சை வாசனைலாம் போய் மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எக்ஸ்லாம் ஆட் பண்ணிப்போம். எக் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கோகனட் மில்க் ஆட் பண்ணிப்போம். கோகனட் மில்க் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 1 நிமிஷம் கொதி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க கோக்னட் மில்க் ஊத்தி கரெக்ட்டா ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கறி லீவ்ஸ் இருக்கு இல்லையா அத அப்படியே தூவிட்டு நீங்க ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க நம்மளோட எக் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்க பாருங்க நம்மளோட இடியாப்பம் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை